வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அரை மணி நேரம் அருளுரை ஆற்றினேன். பெண் பிள்ளைகளுக்கு எங்கும் பாதுகாப்பில்லை, கடைக்கு போகும்போது கூட பாதுகாப்பில்லை என சொல்வதற்காக வாய் தவறி வட்டார சொல்லாகிய நாட்டார் கடை என உச்சரித்து விட்டேன். மற்றபடி அதில் எனக்கு எந்த உள்நோக்கமோ ஜாதி வன்மையும் நிச்சயம் கிடையாது. இவ்வார்த்தையை நாடார் சமூக மக்களையும் வியாபாரிகளையும் மனம் புண்படும்படி அமைந்துவிட்டது என்று அறிந்து நான் 4 நாட்களாக அதிக வேதனைக்குள்ளானேன். இதை அறிந்த பின்பு ஆடியோ மெசேஜிலும் என் வருத்தத்தை தெரிவித்தேன். பின்பு ஆயர் அவர்களுக்கும் எழுத்தின் மூலமாக அப்புடனும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அரை மணி நேரம் அருளுரை ஆற்றினேன். பெண் பிள்ளைகளுக்கு எங்கும் பாதுகாப்பில்லை, கடைக்கு போகும்போது கூட பாதுகாப்பில்லை என சொல்வதற்காக வாய் தவறி வட்டார சொல்லாகிய நாட்டார் கடை என உச்சரித்து விட்டேன். மற்றபடி அதில் எனக்கு எந்த உள்நோக்கமோ ஜாதி வன்மையும் நிச்சயம் கிடையாது. இவ்வார்த்தையை நாடார் சமூக மக்களையும் வியாபாரிகளையும் மனம் புண்படும்படி அமைந்துவிட்டது என்று அறிந்து நான் 4 நாட்களாக அதிக வேதனைக்குள்ளானேன். இதை அறிந்த பின்பு ஆடியோ மெசேஜிலும் என் வருத்தத்தை தெரிவித்தேன். பின்பு ஆயர் அவர்களுக்கும் எழுத்தின் மூலமாக We'll be right back.